அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம்ண்ணே. வணக்கம், சொல்லுங்க. ஒட்டஞ்சந்திரம் காந்தி மார்க்கெட்லேருந்து விகேபி உரிமையாளர் ஆனந்தராஜ். இன்று வெங்காய நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காய நிலவரம் பொறுத்தமட்டில் வந்து இன்று வந்து வரத்து பொறுத்தமட்டில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 180% வரத்து இருந்தது. வழக்கம் போல் பச்சைக்காய் எடுத்து ஓரிரு நாட்களான, ஒரு வாரமான, 10 நாட்களான வந்து பச்சைக்காய், அதாவது நாட்டு ரகம் உள்ள பச்சைக்காய் தான் அதிகளவு வந்துகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அது நாட்டுக்காய்ங்க சுற்றுமாக வர்றதில் பூரா நாட்டுக்காய் தான் வருது. விலைவாசி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகப்படியான ரேட்டு 65 ரூபா. அது இந்த பற்றக்காய், அதாவது காஞ்சக்காய் நம்பர் 1, அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, நல்லா கலர், நல்லா உருட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்காய் வந்து 65. பற்றக்காய் வந்து பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 65 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பச்சைக்காய் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அது தரத்தை பொறுத்து போயிருக்கு. பார்த்தீங்கன்னா பச்சைக்காயிலும் 1-2, இப்போ ஏன்னா பச்சைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழுகல் குத்தல் அதிகமாக வரும். அது பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து போய்கிட்டு இருக்கு. வரத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட பகுதி வழக்கம் போல் இன்று பார்த்திங்கன்னா மஞ்சனாக்கம்பட்டி, சத்திரப்பட்டி, சாமியார்புதூர், ப்ளஸ் வந்து பாவையூர், திக்கோம்பை, இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து நம்ம உடஞ்சி சுற்றுவட்ட பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து வெங்காயம் வந்துருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா காயின் தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்சாரிக்கு சொல்லுவது என்னென்னா கொஞ்சம் காயினுடைய தரம் பிரித்து கொண்டு வந்தீங்கன்னா 2 ரூபாலிருந்து 10 ரூபா வரைக்கும் அதிக ரேட்டுக்கு போய் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகல் குத்தல் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா காயின் விலை வந்து குறைவாக குறைந்த ரேட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து சம்சாரிக்கு வந்து கொஞ்சம் தரம் பிரித்து கொண்டு வந்தால் நல்லது. அப்புறம் போகலாம். வழக்கம் போல் வந்து வியாபாரிகள் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கேரளா வியாபாரி சற்று குறைவாக தவறுது. ஏன்னா கேரளா கொஞ்சம் மழை அதிக அளவுக்கு கடந்த ஒரு வார காலமாக பெஞ்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வியாபாரி குறைவாக இருக்குது. ப்ளஸ் வந்து வழக்கம் போல் சந்தை வியாபாரி, வண்டி வியாபாரி பார்த்தீங்கன்னா அதிகளவு வந்திருந்தாங்க. தென் மாவட்ட வியாபாரி சுற்று அதிகமாக வந்திருந்தாங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் தீபாவளி நெருங்கி கொண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஏன்னா காலையில் 6 மணிக்காக எப்படி வியாபாரம் ஆரம்பிச்சிருது. நம்பர் 1 காயெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கே முடிஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காய் பார்த்தீங்கன்னா 80% பார்த்தீங்கன்னா 7.5 மணி நம்ம காலை 7.5 மணிக்கே ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருது. 3-4 தரத்துக்காய் தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா 9.5 மணி வரைக்கும் வந்து ரேட்டு வந்து ரேட்டு சரியாக இதாகனால வந்து பார்த்திங்கன்னா 9.5 வரைக்கும் நமக்கு கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகபட்ச விலை என்ன வச்சுருக்காங்க? அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா 65 ரூபா பற்றக்காய், அதாவது நாட்டுக்காய், காஞ்சக்காய் பற்றங்கிற முறையில் தக்க வைக்கப்பட்டிருப்பாங்க சம்சாரி விவசாயிகள். அந்த காய் பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சக்காய் பார்த்திங்கன்னா 65 ரூபா, அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்பர் 1, 65 ரூபா. அது பொதுவாக பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலிருந்து போயிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அரை சைஸு ஒரு காஞ்சக்காய் பற்றக்காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பருவமழை பெய்து காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வியாபாரிகள் விரும்புவது பார்த்தீங்கன்னா பச்சைக்காய், இது காஞ்சக்காய் தான். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அது நாளடைவில் அது வாட்டுக்கு நமக்கு வியாபாரத்துக்கு தோதுவாக இருக்கும். ப்ளஸ் பச்சைக்காய் பொறுத்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் வந்து அது அழுகில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து கெட்டு போகும். அதனால் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் அதிகளவு கொள்முதல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காஞ்சக்காய் பற்றக்காய் தான் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. இது இந்த டைம் விவசாயி வந்து இதை பயன்படுத்திக்கலாம். வழக்கம் போல் நம்ம ஒட்டஞ்சந்திர மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 வகையான காய்கறி ரேட் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பேக்கிங் வைஸ் எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தேகங்களையும், எக்ஸ்போர்ட் கொள்முதல் பண்ணுறது, சம்சாரி வந்து கம்சனுக்கு வியாபாரம் கொண்டு வரது பார்த்திங்கன்னா அத்தனை உங்கள்கிட்ட சந்தேகங்களையும் அந்த கஸ்டமர் கேர் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.